शुभांगश्शांतिदस्रष्टा कुमुदकुमलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 593வது திருநாமம் சுபாங்கஹா என்பது. பொதுவாக சுபாங்கஹான்னா உடனே நாம என்ன அர்த்தம் சொல்லுவோம்னா, சம்ஸ்கிருதத்துல சுப என்றால் அழகான மங்களமான அர்த்தம், அங்கம் என்றால் உடல் உறுப்பு. அப்போ பகவானுக்கு சுபாங்கஹா என்றால் அழகான திருமேனி அங்கங்களை கொண்டவர்னு சொல்லிடலாம். அர்த்தத்துல குறையில்லை, ஆனா அது இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருந்தாது. ஏன்னா இப்ப நாம் கடந்த சில திருநாமங்கள்லாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம், நிஷ்டா, சாந்திஹி, பராயணம், அதாவது பக்தி யோகத்திலே ஈடுபடுவதற்கு பகவான் அருள் புரிகிறான் என்ற கோணத்தில் தானே வரிசையாக பார்த்து வருகிறோம். அப்போ அதற்கு அனுகுணமாக இங்க பொருள் சொல்லணும்னா, அங்கம் என்பது பக்தி யோகத்தின் அங்கங்களை குறிக்கிறது. அப்ப சுபாங்கஹா என்றால் பக்தி யோகத்துக்குரிய 8 அங்கங்களையும் அடியார்களுக்கு அருள்பவர் பகவான், அதனால் சுபாங்கஹான்னு அழைக்கப்படுகிறார்னு பராசரபற்ற அற்புதமாக விளக்கி இருக்கிறார். இது நன்கு புரிவதற்காக ஒரு கதை சொல்கிறேன், அதன் பின் உங்களுக்கே இந்த விளக்கம் என்னங்கிறது புரிந்துவிடும். சப்த ரிஷிகள் என்ற 7 முனிவர்கள், அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கிரசர் என்ற 7 முனிவர்கள். இந்த சப்த ரிஷி கணக்கு என்பது வெவ்வேறு புராணங்களிலே சில மாறுதல்களோடு இருக்கும், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் 7 முனிவர்கள் என்ற அந்த கணக்கு முக்கியம் சப்த ரிஷிகள் என்று. ஏன்னா ஓரொரு கல்பத்திலும் வெவ்வேறு ரிஷிகள் அந்த பதவியை அலங்கரிப்பதாலே ஓரொரு புராணத்தில் அந்த பெயர்களிலே சில மாற்றம் இருக்கும். அதனால அந்த மாற்றத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இந்த 7 ரிஷிகளுக்கும் என்ன ஆசையா, நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு அழகா, எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என இரணியன் துன்புடைப்ப, அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை, அந்த சிங்கப்பிரான் நரசிம்மனை சேவிக்க வேண்டும். ஏன்னா அந்த நரசிம்ம அவதாரத்தை அவர் அவதரித்த காலத்திலேயே சேவிக்க வேண்டும்னு தான் இந்த 7 ரிஷிகளும் ஆசைப்பட்டார்களாம். ஆனா என்ன பண்றது, நரசிம்மர் ஒரு T20 மாதிரி அவதாரம் பண்ணிட்டு அவதாரத்தையே பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். ஏன்னா அந்த ஸ்பீடு நரசிம்மர்னாலே நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள். கேட்ட வரத்தையும் உடனே கொடுத்துருவார். அதுபோல இரணியனை அழிக்கணுமா, தூண்லேருந்து நேராக வந்தார், அவனை முடித்தார், பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார், எல்லாம் பார்த்தா ஒரு முகூர்த்தத்துக்குள்ள காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டு அந்த சந்தியாகாலத்தில் தோன்றி சந்தியாகாலம் பூர்த்தி ஆவதற்குள்ளேயே கிளம்பி அவர் வைகுண்டத்துக்கு திரும்பி விட்டார். அப்போ இந்த சப்த ரிஷிகள் ஏமாந்து விட்டார்களாம், அடடா நம்மால் அவனை சேவிக்க முடியலையே, இனி அந்த பகவானை சேவிக்க என்ன செய்வது என்று பலவிதமாக தவத்தில் எல்லாம் ஈடுபட்டு பார்த்தார்கள். எவ்வளவு தவத்தில் ஈடுபட்டும் அவர்களுக்கு சாத்தியமாகல. கிருத்தயுகத்திலே நடந்த நரசிம்ம அவதாரம் அது பூர்த்தியாகி அடுத்த த்ரேதாயுகமே வந்து விட்டது. த்ரேதாயுகத்துல ராமனாக பகவான் அவதரித்தான். அந்த ராமனை அந்த ரிஷிகள்லாம் மங்களாசாசனம் பண்ணி ராமனிடம் சொன்னார்களா, உன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை நாங்கள்லாம் தரிசிக்க விரும்புகிறோம், ராமா நீதான் வழிகாட்ட வேண்டும். அப்போது நீ நரசிம்மனாக அவதரித்தாய், அதுக்கப்புறம் ஒரு வாமன அவதாரம் ஆயிடுத்து, அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவதாரமா பூர்த்தி பண்ணிட்ட, இப்ப ராமன் தான் நன்றாக நிதானமா. இடையில பரசுராமர் வராறேன்னா பரசுராமர் ஒரு ஆவேஷ அவதாரம் தான், அதனால அடுத்த பூர்ணாவதாரம்னா ராமபிரான் தான் வரான். அதனால ராமனிடம் பிரார்த்தித்தார்களாம், அந்த நரசிம்ம அவதார தரிசனம் அது எங்களுக்கு நீ கொடுக்க கூடாதா என்று பிரார்த்தித்தார்களாம். ராமன் சொன்னானா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு போகும்போது உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன்னு சொன்னான். அவ்வாறே ராமபிரான் அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டத்துக்கு புறப்படும் சமயம் இந்த சப்த ரிஷிகள் சரியாக ராமன் முன்னே வந்து நின்றார்கள். ராமா, ராகவ சிம்மமான நீ அந்த நரசிம்ம அவதாரத்தை காட்டுறேன்னு சொன்னாயே, இப்போது நீ வழி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்போ ராமன் சொன்னானா, தமிழகத்திலே திருக்கடிகை என்ற க்ஷேத்திரம் உள்ளது, அதைத்தான் இன்னைக்கு நாம சோளிங்கர்னு சொல்றோம், சோழசிம்மபுரம் என்று சொல்வார்கள், சோளிங்கர்னு சுருக்கமாக சொல்வார்கள் ஆழ்வார்கள் தமிழ்ல, திருக்கடிகை என்று தமிழிலே பாடியிருக்கிறார்கள். என்னன்னா சம்ஸ்கிருதத்துல கட்டிகா அப்படின்னா ஒரு நாழிகைன்னு அர்த்தம், 24 நிமிடங்களுக்கு ஒரு கடிகைன்னு பேரு. அந்த 24 நிமிடங்கள் அந்த ஊர்ல தபஸ் பண்ணாலே சித்தி கிடைச்சிடுமா, அதனால பல ஊழிக்காலங்கள், 1000 ஆண்டுகள், பல யுகங்கள்னு எல்லாம் அங்க தபஸ் பண்ண வேண்டாம், ஒரு கடிகை 24 நிமிடங்கள் அங்க தபஸ் பண்ணா போதும், உடனே சித்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். அந்த திருக்கடிகைங்கிற க்ஷேத்திரத்துல யோக நரசிம்மராக நானே எழுந்தருளி இருக்கிறேன். அதனால இதையே இப்ப ராமாவதாரம் பூர்த்தி பண்ணும் போது சொல்றேன்னா,
ஹனுமானை உங்களுக்கு துணையாக அனுப்பி வைக்கப் போகிறேன். நீங்க அங்க போய் அந்த சோளிங்கர்ல தவம் புரியுங்கள். ஹனுமான் உங்களுக்கு துணை நிற்பார். அங்கே நீங்கள் தவம் புரிந்தால் யோக நரசிம்மரை காணலாம். அதாவது யோக நரசிம்மர் அந்த சோளிங்கர் மலையில திருக்கடிகையில தவத்திலே எழுந்தருளி இருக்கிறார். ஆனா அந்த யோக நரசிம்மரை நம் கண்களால் காண முடியாது. கண்களால் காண முடியாத நிலையிலே எழுந்தருளி இருப்பார். அவரை காணக்கூடிய ஆற்றல் வேண்டுமென்றால் 24 நிமிடங்கள் ஒரு கடிகை நீங்கள் அந்த சோளிங்கர் மலையில திருக்கடிகை மலையில போய் தவம் புரிய வேண்டும். அவ்வாறு தவம் புரியும் போது காலன் கேயன்னு ரெண்டு அசுரர்கள், அவர்களுக்கு அந்த இடத்துல யார் தபஸ் பண்ணாலும் பிடிக்காது. ஏன்னா சீக்கிரமா தபஸ் பண்ணி பெரிய பலனை அடைந்து விடுகிறார்களே, அந்த பொறாம அவனுக்கு. உலகத்தில் அப்படி சில பேர் இருப்பார்கள், தாங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க, மற்றவர்களையும் செய்ய விடமாட்டார்கள். இவர்கள் அங்க 24 நிமிஷம் தபஸ் பண்ணா இந்த அசுரர்களும் கூட நல்லது பெற முடியும், ஆனா நானும் செய்ய மாட்டேன், அடுத்தவனும் செய்யக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள். அதனாலதான் ராமன் சொன்னானா, நான் உங்களை காத்திருக்க சொன்னதுக்கு காரணம் அதான். இப்போ இந்த அவதாரத்தில் நான் இருக்கும் வரை ஹனுமான் என்னை விட்டு போன்னு சொன்னா யோசிப்பான். அதனாலதான் இப்போ உங்களுக்கு காவலாக நான் ஹனுமனை அனுப்பி வைக்கிறேன். ஹனுமனின் துணையோடு நீங்கள் திருக்கடிகைக்கு செல்லுங்கள். 24 நிமிடங்கள் தவம் புரியுங்கள். அஷ்டாங்க யோகம்னு 8 அங்கங்களோடு கூடிய பக்தி யோகம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 அங்கங்களோடு கூடிய அஷ்டாங்க யோகம். அந்த பக்தி யோகத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள். அவ்வாறு 24 நிமிடங்கள் நீங்கள் யோகத்திலே ஈடுபடும் போது அந்த காலன் கே என்கிற ரெண்டு அசுரர்கள் உங்களை தாக்க வருவார்கள். அப்போ ஹனுமான் துணை நின்று உங்களை ரட்சிப்பான். அதனால உங்களுக்கு அதன் பின் யோக நரசிம்மருடைய தரிசனம் கிடைக்கும்னு ராமபிரான் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதன்படி ராமன் வைகுண்டம் போயிடுறான். ஹனுமான் ராமநாமத்தை பாடுவதற்காக, ராமாயணத்தை கேட்பதற்காக பூமியிலேயே தங்கி விடுகிறார். அந்த ஹனுமான் என்ன பண்ணார், இந்த சப்த ரிஷிகளை அழைத்து கொண்டு திருக்கடிகைக்கு வந்தார். அங்கே ஒரு சிறிய மலை, 350 அடி உயரம் கொண்ட சிறிய மலை, அந்த மலையிலே ஹனுமானே யோகத்தில் அமர்ந்தாராம். 8 அங்கங்கள் சொன்னேன் அல்லவா, 8 அங்கங்களோடு கூடிய அஷ்டாங்க யோகம்னு. அந்த யோக நிலையில் ஹனுமானே அமர்ந்து கொண்டாராம். அமர்ந்து கொண்டு அந்த ரிஷிகளுக்கு காட்டினாராம், இப்படித்தான் யோகத்திலே ஈடுபட வேண்டும். அதை எதிரே பாருங்கள், சின்ன மலையில ஹனுமான் தவம் புரிகிறார். 350 அடி உயரம், பக்கத்துல 700 அடி உயரத்துல பெரிய மலை ஒன்று இருக்கிறது. அதை காட்டி அந்த மலையில் தான் இப்போது நரசிம்மர் யோகத்திலே எழுந்தருளி இருக்கிறார். யோக நரசிம்மராக அஷ்டாங்க யோகம் பகவானே பயின்று காட்டி நாம் இப்படி பண்ணணுங்கிறத உணர்த்தறதுக்காக அவர் அந்த யோக நிலையில இருக்கார். நீங்கள் அந்த மலைக்கு போய் தவம் புரியுங்கள், பகவான் உங்களுக்கு காட்சி அளிப்பார்னு ஹனுமானும் தபஸ்ல உட்கார்ந்தாராம். எந்த திருக்கோலத்துல அமர்ந்தார்னா, யோக நிலையில அந்த நரசிம்மருடைய திருவடி சரியாக தன்னுடைய கண்ணுக்கு நேராக படும்படியாக ஹனுமான் அமர்ந்தாராம். அதனாலதான் இன்னைக்கு சோளிங்கர்ல போய் சேவிச்சோன்னா பெரிய மலையில யோக நரசிம்மர் சன்னதி, சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். இந்த நரசிம்மருடைய திருவடிக்கு நேர ஒரு ஜன்னல் இருக்கும். அங்க ஆஞ்சநேயருடைய கண்ணுக்கு நேர பார்த்தேன்னா இந்த ஜன்னல் வழியா ஆஞ்சநேயர் இந்த திருவடிகளை சேவிக்கிறார். அந்த திருவடியும் ஆஞ்சநேயருடைய கண்களும் பார்த்தா ஒரு லைன்ல வரும்படியாக அந்த ஜன்னல் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இவர் தபஸ்ல உட்கார்ந்துட்டார் ஆஞ்சநேயர். யோக நிலையில சப்த ரிஷிகள் பெரிய மலைக்கு சென்றார்கள். நரசிம்மரை தியானிப்பதற்காக அமர்ந்தார்கள். சரியா அந்த காலன் கே என்கிற ரெண்டு அசுரன் இவர்களை தாக்க வந்துட்டான். அப்போ யோக நரசிம்மர் என்ன பண்ணாரா, தன்னுடைய சங்கு சக்கரங்களை ஹனுமானிடம் கொடுத்து நீ இவர்களை அழித்து விடு என்று சொன்னாராம். ஏன்னா அவர் நரசிம்மர் யோகத்திலேயே எழுந்துருளி இருக்கிறார். அதனால நாமையே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், நம்ம பக்தர் ஹனுமான் இருக்காரேன்ட்டு அவர்கிட்ட கொடுத்தார். இன்றும் அதனாலதான் சோளிங்கர் ஹனுமான் சங்கு சக்கரங்களோடு திகழ்வார். அந்த சங்கு சக்கரங்களை கொண்டு கால கேயர்களாகிய ரெண்டு அசுரர்களையும் முடித்தார் ஹனுமான். இந்த சப்த ரிஷிகள் ஒரு கடிகை 24 நிமிடங்கள் அங்கே தவம் புரிந்து பூர்த்தி செய்தவாறே யோக நரசிம்மராக அவர்களுக்கு அந்த நரசிம்ம பெருமான் காட்சியளித்தார். காட்சியளித்து தன்னுடைய திருக்கண்களாலே அவர்களை குளிர கட்டாட்சித்தார். அவர்களும் தங்கள் கண்களாலே நரசிம்மரை சேவித்து மகிழ்ந்தார்கள். எங்களுக்கு காட்சியளித்தது போல் நீ இங்கேயே எழுந்தருளியிருந்து இனி தரிசிக்க வரும் எல்லா அடியார்களுக்கும் அருள் புரிய வேண்டும்னு சப்த ரிஷிகள் பிரார்த்தித்ததாலே இன்றைக்கும் அங்கே யோக நரசிம்மராக பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த பெருமாளை ஆழ்வார்கள் பாடும்போது கடிகை தனங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே, அக்காரக்கனி என்று அந்த பெருமாளை பாடியிருக்கிறார்கள். அது என்ன அக்காரக்கனி, அக்காரம்னா வெள்ளம், கனினா பழம்னு அர்த்தம். என்னன்னா நீங்கள் வெள்ளத்தையே விதையாக விதைத்து அந்த வெள்ளமே ஒரு செடியாக முளைத்து
அந்த செடியில் பழம் பழுத்தா அது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். பொதுவாக ஒரு செடியில் மற்றபடி ஒரு கிளையோ அல்லது தண்டோ அதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்காது, பழம் தான் ஸ்வீட்டாக இருக்கும், காய் கூட அவ்வளோ இனிமையாக இருக்காது. ஆனால் வெள்ளத்தாலேயே ஒரு செடி முளைக்கிறதுனா அந்த செடியே ஸ்வீட்டாக இருக்கும், அதில் ஒரு பழம் வந்தால் அது எவ்வளோ இனிப்பாக இருக்கும். அவ்வளோ இனிமையான பெருமாள், அதனால அக்காரக்கனி பெருமாள் என்றே அவர் அழைக்கப்படுகிறார். அப்படி அந்த யோக நரசிம்மர் அங்கே காட்சியளித்தார். மேலும் அவர் ஒரு வரம் அளித்தாராம், ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நான் கண் திறந்து அடியார்களை கட்டாட்சிப்பேன் என்று. அதனால தான் யோக நிலையில் வருஷத்தில் மீதமுள்ள 11 மாதங்கள் கண்ணை மூடிக்கொண்டு யோக நிலையில் இருப்பார் அந்த நரசிம்மர். ஆனால் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து அடியார்களை அந்த நரசிம்மர் கட்டாட்சிக்கிறார். கட்டாட்சித்து ஒத்தொத்தருக்குமே அந்த அஷ்டாங்க யோகம் என்பது கைவரும்படியாக அனுகிரகம் பண்றார். அப்போ அந்த நரசிம்மரை பார்க்கும்போது நமக்கு என்ன புரிகிறது என்றால், அவரும் யோகத்தில் 8 அங்கங்களிலே வல்லவர். ஏன்னா அவர் சர்வ வல்லமை படைத்த இறைவன், எல்லாம் வல்லவர். அஷ்டாங்க யோகம் பயில்வதில் அவரும் வல்லவர். தான் வல்லவராக இருப்பதோடு மட்டுமில்லாமல் பக்கத்துல பார்த்தா ஹனுமானுக்கும் அந்த யோக வலிமையை கொடுத்திருக்கார், சப்த ரிஷிகளுக்கும் கொடுக்கிறார். கண் திறந்து பார்த்து எல்லோருக்குமே அந்த யோகத்திலே ஒரு நல்ல திறமை வரும்படியாக அனுகிரகம் பண்றார். அப்போ தானும் யோகத்தில் வல்லவராக இருந்து பிறருக்கும் அந்த யோகத்தின் 8 அங்கங்களும் கைவரும்படி அனுகிரகம் பண்ணுவதால் தான் சுபாங்ககான்னு பகவான் அழைக்கப்படுகிறார். 593 திருநாமம் பராசர பட்டர் விளக்குகிறார், ஏவம் ஸ்வபக்தி பாவனா சுபானி யம சமாதி அவதீனி அஷ்டாங்கானி அஸ்மாதிதி சுபாங்ககா. அதாவது அங்கம் என்றால் அதனுடைய பகுதிகள், நிலைகள்னு அர்த்தம். பக்தி யோகத்திலே உள்ள யமம், நியமம், இதன் விளக்கமெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நீங்க முன் வீடியோல பார்த்துக்கலாம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று இந்த 8 அங்கங்கள் தான் அங்கம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சுபமானவை, ஏன்னா இறைவன் மீது அன்போடு பக்தியோடு செய்யப்படுவதாலே இவையெல்லாம் சுபமாக மங்களகரமாக இருப்பவை. இந்த பக்தி யோகத்தினுடைய சுபமான 8 அங்கங்களையும் அடியார்களுக்கு அருள்வதாலே, அது சப்தரிஷிகளாகட்டும் ஹனுமானாகட்டும் யோக நரசிம்மர் தானே அனுஷ்டித்து அருளினார் அல்லவா, இப்படி பக்தி யோகத்தின் 8 அங்கங்களையும் அடியார்களுக்கு அருள்வதாலே சுபாங்ககா, பக்தி யோகத்தின் அங்கங்களை அருள்பவர் என்று அழைக்கப்படுகிறார். முன் திருநாமம் பாராயணம் அந்த பக்தி யோகத்தை அருள்பவர், பக்தி பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்கிறார். ஜடபரதரை உதாரணமா பார்த்தோம். இப்போ சுபாங்ககா என்னும் போது அந்த பக்தி யோகத்தில் உள்ள ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு நிலையிலும் தேர்ச்சி பெறுவதற்கும் பகவான் தான் அனுகிரகம் பண்றான். அதைத்தான் இந்த திருநாமம் சுபாங்ககா என்பது சொல்கிறது. சரணாகதி நிஷ்டையில் ஈடுபட்டு இருப்பவருக்கு அந்த பக்தி யோகம் என்பது தேவையான ஒரு கேள்வி வரலாம். சரணாகதியில் ஈடுபட்டவர்கள் மோட்சத்துக்காக பக்தி யோகம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஆனா இறைவனுடைய அனுபவத்துக்காக, ஒரு இறைவனுடைய உகப்புக்காக, நாம் இறைவனை அனுபவித்து மகிழ்வதற்காக இறைவனை கண்டு முடின்னு தியானிக்கிறதுல தப்பு இல்லை. சரணாகத்தன் அந்த தியானத்தை முக்திக்கு வழின்னு நினைச்சு செய்யக்கூடாது, ஏன்னா இறைவனையே பற்றி விட்டோம் என்பதாலே. அந்த வகையில் இனிமையாக இறைவனை தியானித்து இன்புறுவதற்கு நிச்சயமாக சுபாங்காய நமகா என்று சொன்னால் அந்த அனுகிரகத்தை பகவான் புரிவான். ஆக நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சோளிங்கர் யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தியானித்தபடி சுபாங்காய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் யோக பயிற்சியிலே நல்ல தேர்ச்சி பெறும்படி அந்த பகவான் நமக்கு அருள் புரிவார். நன்றி, வணக்கம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் கவசம் TV.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்.